மாரி படத்தில் நடித்துள்ள மிமிக்ரி நடிகர் ரோபோ சங்கர் மாரி படம் வெளியான நாளிலிருந்து நேற்று இரவு வரை தொடர்ந்து நான்காவது நாளாக பார்ட்டி என்ற பெயரில் குடித்துவிட்டு மட்டையாகி கொண்டிருக்கிறாராம். மாரி படத்தில் நடித்ததற்கு அவருக்கு கிடைத்த சம்பளத்திற்கும் மேல் சரக்கு செலவு செய்துவிட்டதாக சொல்கிறார்கள் அவரது நண்பர்கள். குடிப்பதை முழுநேர வேலையாகவே செய்து கொண்டிருக்கும் இளையராஜாவின் தம்பி மகன்களான வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் சரக்கடிக்கும் சடங்கிற்கு பார்ட்டி பண்ணுவது என்று படு ஸ்டைலாக பெயரை வைத்துள்ளனர். தினமும் குடிப்பதையும் குடிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்கிற அளவிற்கும் குடி நோயாளியாகவே பல நடிகர்கள் மாறிவிட்டனர். அவர்களில் பாபி சிம்ஹாவும் ஒருவர். குடிக்காமல் சாதாரணமாக இருக்கும் போது அமைதியின் உருவமாக இருக்கும் பாபி சிம்ஹா சரக்கடித்து விட்டால் ஆளே மாறிவிடுவாராம். என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் சகட்டு மேனிக்கு சலமி தள்ளுவாராம். சமீபத்தில் ஒரு சரக்கு பார்ட்டியில் பாபி சிம்ஹா சொன்ன ஒரு விஷயம் அதிக பிரசங்கித்தனமாக மட்டுமில்லை, அதிர்ச்சியான விஷயமும் கூட. அப்படி என்ன சொன்னார் என்று கேட்டால், அடுத்த ரஜினி நான் தாண்டா, எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 5 வருஷத்தில் சூப்பர் ஸ்டார்னா அது நான் மட்டும்தான் என்று சத்தம் போட்டு சொன்னாராம். பாபி சிம்ஹா இப்படி சொன்னதை கேட்டதும் அவருடன் சரக்கடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு போதையை இறங்கிவிட்டதாம்.